ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். பொதுவாகவே இப்போ எல்லாருக்குமே முடி கொட்டுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம என்ன தான் செய்தாலுமே முடி கொட்டுறது நிறுத்தவே முடியல. இதை மாதிரி நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள், முடி சுத்தமாக கொட்டாது. இதை மாதிரி எண்ணெய் ரெடி பண்ணிவிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அதே மாதிரி டைமில் அப்ளை பண்ணி தலை குளிச்சிங்கன்னா சுத்தமாக கொட்டாது. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன், 2 டீஸ்பூன் கருஞ்சீரகம். இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். பொதுவாக கருஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டேனாவே நரமுடியெலாம் சுத்தமாக இருக்காது. இப்போ இதை மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நான் வந்து தேங்காய் எண்ணெய் 400 ml எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ் வந்து 200 ml. இந்த இதிலிருந்து நான் 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். வீட்டில் ஆடின செக்கி எண்ணெய் தான் இது. இது மாதிரி 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 100 ml அளவுக்கு கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆமணக்கு எண்ணெய் இது வந்து 100 ml கரெக்டாக எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பவுடரை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணி பாருங்கள், முடி சுத்தமாக கொட்டாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு டைம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணேன், லைட்டாக கொட்டுறது நின்று போச்சு. அதுக்கடுத்து செகண்ட் டைம் அப்ளை பண்ண உடனே சுத்தமாக எனக்கு கொட்டவே இல்லை. இப்போ நாம் இதை வந்து டைரக்ட் பாயிலிங் பண்ணக்கூடாது, இதை மாதிரி டபுள் பாயிலிங் தான் பண்ணணும். தண்ணி வந்து லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச எண்ணெயை உள்ளே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எண்ணெய் வந்து கொதிக்கக்கூடாது, லைட்டாக கலர் மட்டும் மாறினா போதும். ரொம்ப கொதிச்சிச்சின்னா ஆயில் வந்து நல்லா இருக்காது. அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. எண்ணெய் வந்து கொதிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக 1/2 மணி நேரம் வருங்க, கரெக்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாகவே எண்ணெயில் இறங்கிடும் அப்படியே. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறட்டும். பொதுவாக வெந்தயத்தை வந்து ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி நம்ம அப்ளை பண்ணி குளித்தாலும் சுத்தமாக முடி கொட்டாது. ஆனால் வந்து அலசறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெந்தயம் வந்து அப்படியே தலையில் பிசு பிசுன்னு இருக்கும், அதை மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதை மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எதுவும் வடிலாம் கட்ட தேவையில்லை, அப்படியே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த இதெல்லாம் வந்து அடியில் பதிஞ்சிரும், எண்ணெய் மட்டும்தான் நமக்கு வரும். இதை மாதிரி சேர்த்து வைக்கும்போது நமக்கு ஃப்ளேவரும் நல்லா எண்ணெயில் இறங்கியிருக்கும். இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாளைக்கு வந்து வெயிலில் வைங்க. வெயிலில் வச்சு அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ ஃப்ளேவர் வந்து ரொம்ப எண்ணெயில் இறங்கியிருக்கும். இது தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் தலை குளிங்க. ரிசல்ட் வந்து உங்களுக்கு கட்டாயம் சூப்பராக இருக்கும். ஓகே, பாய், தேங்க்யூ.